Good morning students, 5th standard math, term 2, unit 4, measurement, page number 30, division, examples, divide the following. First question, 70 kg, 350 g divided by 7. அதாவதu kg kg, g mein, na gram. measurement, எப்போம் என்னன? measurementு வந்து mention்ன்னிருப்பாங்க. measurementன்னவு measurement என்ன அலவுவில் இருக்கும்? अदம் mention்னிருவாங்க. division, அப்படினா, வகுத்தல் அப்படின் சொலிட்டு அர்த்தோம். அதாவது இந்த நம்பர் என்ன செய்ய போகிறோம் இந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம் வகுக்க போகிறோம் அதாவது டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட் என்ன செய்வோம் இந்த மாதிரி போட்டுக்குருவோம் இப்போது என்ன செய்வோம் இந்த மாதிரி போட்டுக்கிருவோம் இதில் ஃபஸ்ட் நம்பர் என்ன செய்யணும் உள்ளே போடணும் செகண்ட் நம்பர் இருக்கா வகுத்தில் டிவைடுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் என்ன செய்யணும் வெளியே போடணும் போட்டுட்டு இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு இங்கே மேலே எப்பவுமே என்ன பண்ணிடுறேன்னா கிலோகிராம் கிராம் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன்னு என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து என்ன பண்ணு மேலே வந்து மென்ஷன் பண்ணிடுறேன்னு கேஜினா கிலோகிராம் கிராம் ஜீனா கிராம் மென்ஷன் பண்ணிட்டு கேஜிக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை வந்து ஃபர்ஸ்டு இங்கே ரைட் பண்ணிடுங்க செவன்ட்டி கிராமுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை வந்து நெக்ஸ்ட்டு ரைட் பண்ணிடுங்க த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டிவைடட் பை செவன் செவனால டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கறதுனால செவனை வெளியே போட்டுருங்க போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறியா இந்த செவன் எத்தனை செவன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் ரைட் பண்ண போகிறோம் ஒன் செவன் செவன்த் டேபிள் சொல்லி பாருங்க ஒன் செவன் இஸ் செவன் ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும் சப்ராக் பண்ணணும் சப்ராக் பண்ணால் இங்கே என்ன வந்துடு ஜீரோ வந்துடு ஜீரோ வந்துடு அதுக்கப்புறம் இங்கே ரிமைனிங் என்ன இருக்கு ஜீரோ தானே இருக்கு அந்த ஜீரோவை என்ன செய்யணும் மேலே போட்டுருன்னு ஓகேவா ரிமைனிங் ஜீரோவை மேலே போட்டுருன்னு அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து செவன்த் டேபிள் சொல்லி பாருங்கள் டென் செவன் ஆர் செவன்ட்டி டேரெக்டாக செவன்ட்டியை போட்டு சப்ராக்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து சப்ராக்ட் பண்ணினு சப்ராக்ட் பண்ணிணா ஜீரோ அடுத்து பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியில் ஃபர்ஸ்ட் த்ரீயை வந்து கீழே இறக்குங்க த்ரீயை இறக்கிட்டேன்னா இங்கே வந்து செவன்த்து டேபிளில் த்ரீ வராது ஒன் செவன் இஸ் செவன் தான் வரும் ஒழிய த்ரீ த்ரீ வராது ஸோ நெக்ஸ்ட்டு டிஜிட்டை இறக்குங்க இறக்கிட்டீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ்னு வரேன் அடுத்து ஜீரோ மட்டும் இருக்கா இப்போ இங்கே பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ் மட்டும் வரேன் ஸோ இங்கே என்ன பண்ணுறியா ரெண்டு டிஜிட் இறக்குனால நூறு டிஜிட் இறக்கும்போது ஜீரோவை மேலே ஆட் பண்ணிக்கிறங்க ஒரு டிஜிட் இறக்கி அது வந்து என்னென்னா நம்மளுக்கு செவன் டேபிளில் வராது ஸோ நூறு டிஜிட்டை நம்ம இறக்குனால மேலே என்ன செய்யுங்க ஜீரோவை ஆட் பண்ணிடுங்க இப்போ செவன்த் டேபிள் சொல்லி பாருங்கள் ஒன் செவன் எயிட் செவன் டூ செவன் சார் ஃபோர்டீன் த்ரீ செவன்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஒன் ஃபோர் செவன்ஸ் ஆர் டுவெண்ட்டி எயிட் ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ்னு வரும் ஃபைவ் செவன்ஸ் ஆர் தேர்ட்டி ஃபைவ் போட்டுட்டு ரிமைனிங் ஜீரோ வேணால் இங்கே என்ன செய்யுங்க ஆட் பண்ணிக்கிறோங்க ஜீரோவை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஜீரோவை செய்யணும் மேலேயும் போடணும் போட்டுட்டு இங்கே சப்ராக்ட் பண்ணினா இங்கே என்ன வரும் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கேன்சல் ஆயிரும் ஸோ ஜீரோ தான் ஆன்சர் ஸோ ஃபைனலாக என்ன ஆன்சர் வந்திருக்கு மேலே பாருங்கள் கொஷன்ட்டு நம்மளுக்கு என்னது அது என்ன ஆன்சர் ரிமைண்டர் வந்து ஜீரோ ஸோ இங்கே பாருங்கள் டென் கிலோகிராம் ஃபிஃப்டி கிராம் இதை ஆன்சர் செகண்ட் ஒன் பாருங்கள் சிக்ஸ்டி சிக்ஸ் கிராம் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி மில்லிகிராம் எம்ஜி அப்படின்னா மில்லிகிராம் டிவைடட் பை சிக்ஸு என்ன செய்ய போகிறோம் இந்த நம்பரை சிக்ஸால் டிவைட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு உள்ள நம்பர் என்ன ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் கிராம் மில்லிகிராம் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க கிராம் மில்லிகிராம் மென்ஷன் பண்ணிடுங்க கிராமுக்கு நேராக சிக்ஸ்டி சிக்ஸ் மில்லிகிராமுக்கு நேராக செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டிவைடட் பை சிக்ஸுக்கு சிக்ஸால் டிவைட் பண்ணாலும் சிக்ஸை வந்து வெளியே போட்டுருங்க போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க இதில் ஃபர்ஸ்ட்டு டிஜிட்டை எடுங்க ஃபஸ்ட்டு டிஜிட் சிக்ஸ் இங்கே என்ன இருக்குது சிக்ஸ் இருக்குது ஸோ சிக்ஸால் டிவைட் பண்ண முடியும் அதான் சிக்ஸ் டேபிளில் வரும் ஒன் சிக்ஸ் எச் சிக்ஸ் ஸோ இது சப்ராக்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு கோடு மாதிரி போட்டு சப்ராக்ட் இங்கே இங்க வரும் ஜீரோ வரும் அடுத்து அடுத்த டிஜிட்ட இறக்குங்க சிக்ஸை அடுத்து சிக்ஸ்து எத்தனை சிக்ஸ் இருக்கு ஒன் சிக்ஸ் இஸ் சிக்ஸ் ஸோ இது சப்ராக்ட் பண்ணினா ஜீரோ வந்துடும் அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க கிராம் வந்து பினிஷ்ட் ஆயிடுச்சு அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க மில்லி கிராம்ல செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இருக்கு இது ஃபர்ஸ்ட் செவனை இறக்குங்க இறக்கிட்டு இதுல செவன்ல எத்தனை சிக்ஸ் இருக்கு ஒன் சிக்ஸ் இட் சிக்ஸ் டேபிள் சொல்லி பாருங்க ஒன் சிக்ஸ் இஸ் சிக்ஸ் அடுத்து பாருங்கள் இது சப்ராக் பண்ணினா என்ன வரும் செவன்லேருந்து சிக்ஸை சப்ராக் பண்ணால் ஒன் அடுத்து பாருங்கள் அடுத்த டிஜிட்டை இறக்குங்க டூ டுவெல் இருக்குது டுவெலில் வந்து சிக்ஸ் டேபிள் சொல்லி பாருங்கள் ஒன் சிக்ஸ் இஸ் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஆர் டுவெல் ஸோ டூ டி டூ சிக்ஸ் ஆர் டுவெல் டுவெல் போட்டு இதை சப்ராக் பண்ணினா ஜீரோ வந்துடும் ரிமைனிங் உள்ள ஜீரோவை இங்கே என்ன செய்யுங்க ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஜீரோ வந்துடுமா அந்த ஜீரோவை என்ன செய்யுங்க மேலே போட்டுருங்க ஸோ ஃபைனலாக ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஜீரோ கார்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு லெவன் கிராம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி மில்லிகிராம் கிராம் மில்லிகிராம் அந்த மெசர்மெண்ட் வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி போடுங்க இதோட ஆன்சர் என்ன லெவன் கிராம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி மில்லிகிராம் நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒன் எக்ஸாம்பிள் ஹவு மெனி பேக்கெட்ஸ் ஆஃப் த்ரீ கேஜி கிரவுண்ட்நட் குக்கீஸ் கேன் பி மேட் மேட்ரம் 75 kg of ஆஃப் cookies குக்கீஸ் அதாவது கேஜி அப்படின்னா கிலோகிராம் ஒரு பாக்கெட்டில் த்ரீ கிலோகிராம் வந்து க்ரௌண்ட்நட் குக்கீஸ் இருக்குது ஸோ செவன்ட்டி ஃபைவ் கிலோகிராம் க்ரௌண்ட்நட் குக்கீஸை எத்தனை பாக்கெட்டில் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க அதாவது ஒரு பாக்கெட்டில் த்ரீ கேஜி இருக்குது த்ரீ கிலோகிராம் இருக்குது செவன்ட்டி ஃபைவ் கிலோகிராம் ஆஃப் க்ரௌண்ட்நட் குக்கீஸை எத்தனை பாக்கெட்டில் ஹவு மெனி பாக்கெட்ஸை நம்ம வந்து அடைக்கலாம் அப்படி எத்தனை பாக்கெட்டில் அடைக்கலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ இங்கே பாருங்கள் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கிரவுண்ட்நட் குக்கீஸ் டோட்டலாக எத்தனை அமௌண்ட் இருக்குது எத்தனை கிரவுண்ட்நட் குக்கீஸ் இருக்குது செவன்ட்டி ஃபைவ் கிலோகிராம் இருக்குது வெயிட் ஆஃப் ஒன் பேக்கெட் ஆஃப் கிரவுண்ட்நட் குக்கீஸ் அப்படின்னா ஒரு பாக்கெட்டில் எத்தனை கிலோகிராம் வந்து கிரவுண்ட்நட் குக்கீஸ் இருக்குது த்ரீ கேஜி த்ரீ கிலோகிராம் இருக்குது நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் ஆஃப் த்ரீ கேஜி கிரவுண்ட்நட் குக்கீஸ் அதாவது ஒரு பாக்கெட்டில் த்ரீ கேஜி இருந்துச்சு அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் கிலோகிராம் வந்து கிலோகிராம் இருந்துச்சுனா கிலோகிராம் கிரவுண்ட்நட் குக்கீஸ் இருந்துச்சுன்னா அது எத்தனை பாக்கெட்டில் அடைக்கலாம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எக்ஸாம்பிள் பாருங்கள் டென் சாக்லேட் இருக்குது டென் சாக்லேட்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைவ் மெம்பர்ஸுக்கு நான் பிரித்து கொடுக்கணும் டென் சாக்லேட்டை ஃபைவ் மெம்பர்ஸுக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா இங்கே என்ன செய்வீங்க இதை வந்து டிவைட் பண்ணி கொடுப்பீங்க டூ டூவா டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ அப்படி டிவைட் பண்ணி கொடுப்பி இதை கவுண்ட் பண்ணால் என்ன வரும் டென் வரும் ஸோ இந்த செவன்ட்டி ஃபைவை த்ரீயால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை பாக்கெட்ஸில் அதை வைக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம் ஸோ செவன்ட்டி ஃபைவை த்ரீ ஆல் டிவைட் பண்ணுங்கள் செவன்ட்டி ஃபைவை உள்ளே போட்டுக்கிறேங்க நெக்ஸ்ட் டிவைடட் பை த்ரீன்னா த்ரீயே வெளியே போடானே இங்கே த்ரீயில் த்ரீ என்ன செய்யணும் இதில் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் செவனில் எத்தனை த்ரீ இருக்குன்னு பாருங்கள் ஒன் த்ரீ இஸ் த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸு த்ரீ த்ரீ சார் நைன் ஸோ டூ த்ரீ சார் சிக்ஸு இது சப்ராக்ட் பண்ணால் என்ன வர செவன்லேருந்து சிக்ஸு சப்ராக் பண்ணால் ஒன்று அடுத்து என்ன செய்வோம் அந்த ஒன்று வந்து த்ரீயை விட சின்ன நம்பர் ஸோ அடுத்து என்ன செய்வோம் ஃபைவை இறக்குவோம் ஸோ ஃபைவ்ல எத்தனை த்ரீ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ ஒன் த்ரீ இஸ் த்ரீ த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸு த்ரீ த்ரீ சார் நைனு ஃபோர் த்ரீ சார் டுவல் த்ரீ த்ரீ சார் த்ரீ த்ரீ சார் நைனு ஃபோர் த்ரீ சார் டுவல் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டின் சப்ராக் பண்ணினா ஜீரோ ஸோ எத்தனை பாக்கெட்டில் நம்ம அடைக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் பாக்கெட்ஸில் அது வந்து இருக்குது ஸோ எத்தனை பாக்கெட்டில் இது பண்ணலான்னு கேட்டால் அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாக்கெட்ஸுன்னு சொல்லிவிட்டு ரைட் பண்ணணும்